ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரிச்சி பீட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, டேஸ்டியான, அதே சமயம் ஒரு ஹெல்த்தியான ஸ்ட்ரீட் ஃபுட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஹெல்த்தியான ஸ்ட்ரீட் ஃபுட்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், மேக்ஸிமம் முட்டையில் எது பண்ணாலுமே ஹெல்த்தி தானே. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை போண்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்சியில் ஒரு 20 இயர்ஸ்க்கு மேலே பாப்புலராக இருக்கிற ஃபேமஸ் முட்டை போண்டா கடை. நாம் பார்க்க போகிற இந்த முட்டை போண்டா கடை பேர் பெஸ்ட் முட்டை போண்டா. எனக்கு தெரிஞ்சு இந்த முட்டை போண்டா கடை ஒரு 25-30 வருஷமாக இருக்குது. வாங்க, இந்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை பார்ப்போம். இந்த கடையோட லொக்கேஷன் எங்கேன்னு கேட்டிங்கன்னா, திருச்சி தேவார்காலுக்கு ஆப்போசிட்டில் இந்த கடை இருக்குது. பிரதர் தான் இந்த கடையை ஒரு 5-6 வருஷமாக நடத்திட்டு வராரு. அதுக்கு முன்னாடி அவங்க பெரியப்பா ஆரம்ப காலகட்டத்தில் நடத்திட்டு வந்தார். பிரதரும் அவங்க பெரியப்பா மாதிரியே அதே பழைய ட்ரெடிஷ்னல் டேஸ்ட்டை இன்னும் கொடுத்துட்ருக்காரு. பிரதரும் கேட்ரிங் முடிச்சிருக்காருங்க. ஸோ அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு, அவங்க பெரியப்பா கொடுத்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு நல்லா சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. ஒரு முட்டை போண்டாவோட காஸ்ட்டு 15 ரூபா, கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தெரியும், பட் அவங்க கொடுக்குற டேஸ்ட்டுக்கு ஒர்த்து. இந்த கடையில் ஹைலைட்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கொடுக்குற அந்த பொடி தாங்க. அந்த முட்டை போண்டாவுக்கு அவங்க கொடுக்குற அந்த ஸ்பைஸியான பொடி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். திருச்சியில் என்ன தான் எவ்வளோ கடையில் முட்டை மூட்டை போட்டாலும் இங்கே மட்டும் ஏண்டா இவ்வளோ கும்பல் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு அவங்க கொடுக்குற பொடி தாங்க. இந்த பெருங்காயம், சீரகம், சோம்பு, மிளகு இதெல்லாம் இவங்க தேங்காய் எண்ணெயில் வறுத்து பொடி பண்ணி கொடுக்குறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இவர் கொடுக்குற சூடான முட்டை போண்டாவோட இந்த பொடியை சேர்த்து வச்சு சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டு பார்த்தீங்களா, செம்ம டேஸ்ட்டுங்க. இப்படி இவர் கொடுக்குற டேஸ்ட்டுக்காண்டியே ஒரு நாளைக்கு 600-800 முட்டை போண்டை சேல் ஆகுதுங்க. இங்கே முட்டை போண்டை சாப்பிட்ணுன்னா தேவர்காலுக்கு ஆப்போசிட்டில் ஈவினிங் 4 to 10 இவரை பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அப்பப்போ நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.